பயிற்சி 1.6ல பயிற்சி 1.6ல ஏழாவது சம் பாரு a மற்றும் b ஆகிய இரு கணங்கள் n of a minus b equal to 32 plus x, n of b minus a equal to 5x, n of a vector b is equal to x என அமைகின்றன. இத்தரவினை வெண்படம் மூலம் குறிக்கவும். n of a is equal to n of b எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்போம். இப்போ நம்ம எப்படி நம்ம வெண்படத்தின் மூலமா இதை நம்ம போட போறோம்ன்றது பார்ப்போம். இப்போ செவன்த் சம்ல இரண்டு கணங்கள் கொடுத்திருக்காங்க, ஏ மற்றும் பி இரண்டு கணங்கள். ஏ கணமும் பி கணமும் கொடுத்திருக்காங்க. அந்த இரண்டு கணங்களுக்கும் என் ஆஃப் ஏ மைனஸ் பியும் என் ஆஃப் பி மைனஸ் ஏவின் மதிப்பும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இரண்டு கணத்துக்கும் பேர் வைப்போம், ஒன்று ஏ இன்னொன்று பி. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா n of a minus b, அந்த n of a minus b உடைய மதிப்பை இங்க எழுதி காட்டுறேன். n of a minus b அது எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கன்னா 32 plus x. இன்னொன்னு n of b minus a, n of b minus a அதனுடைய வேல்யூ என்னன்னா 5x. நெக்ஸ்ட் n of a intersection b, n of a intersection b உடைய வேல்யூ x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஏன் வந்து இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன்னு பாரு, இதில் அந்த n of a minus b எங்க அமையும் அப்படின்னா இந்த போர்ஷன் போடிட்டு காட்டுறப்ப இந்த போர்ஷன் தான் என் ஆஃப் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் என் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படின்றது இந்த போர்ஷன், இங்கே போடு போட்டு காட்டியிருக்கேன் பார், க்ரீன் கலரில் காமிச்சிருக்கேன் பார், அது என் ஆஃப் பி மைனஸ் ஏ. அப்போ இந்த மிடில் போர்ஷன் தான் எது, என் ஆஃப் ஏ விட்டு பி, இந்த மிடில் போர்ஷன் தான் என்னது என் ஆஃப் ஏ வெட்டு பி. இந்த டாட்ஸ் போட்டிருக்கிற எல்லாமே ஏ வெட்டு பி உடைய பகுதி, புரிஞ்சுக்கிட்டியா? இந்த மிடில் போர்ஷன் வந்து ஏ வெட்டு பி, இதில் வந்து இந்த போர்ஷன் வந்து 32 பிளஸ் எக்ஸ், இந்த போர்ஷன் என்னென்னா 5 எக்ஸ், இந்த மிடில் போர்ஷன் என்னென்னா எக்ஸ். இதை நம்ம பயன்படுத்தி அவங்க என்ன கொஸ்டின், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, முக்கியமான கண்டிஷன், என் ஆஃப் ஏவின் மதிப்பும் என் ஆஃப் பியின் மதிப்பும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன தர முக்கியமான பாயிண்ட்டே அதுதான், என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏனா எது, ஏல இருக்கிற எல்லாமே, ஏக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா இந்த 32 ப்ளஸ் எக்ஸும் இருக்குது, இந்த எக்ஸும் இருக்குது. இந்த பிளாக் கலரில் நான் எழுதி காமிக்கிறேன், இந்த பார்ட் என்னன்னா 32 பிளஸ் எக்ஸ், இந்த பார்ட் என்னன்னா எக்ஸ், இந்த பார்ட் வந்து 5 எக்ஸ். அந்த ஏக்குள்ள இருக்கிறது 32 பிளஸ் எக்ஸும் எக்ஸும், பிக்குள்ள இருக்கிறது எக்ஸும் 5 எக்ஸும், இது ரெண்டையும் கூட்டினா பி வந்துடும், இதை ஃபுல்லாக கூட்டினோம்னா ஏ கிடைச்சிடும். அப்போது என் ஆஃப் ஏ அப்படின்றது என்னதுன்னா இது ரெண்டையும் கூட்டணும், அப்போ என்ன வரும், 32 பிளஸ் எக்ஸ் அதோட சேர்த்து மிடில் போர்ஷன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, சரிதா, 32 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்றது ஏ. அப்போ பி என்றது என்னது, எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ். அப்போ ரைட் சைடு என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ்.
இப்போ இந்த 32 இதோட ஆட் பண்ண முடியாது, ஸோ அதை அப்படியே வச்சிடுறேன். 32 சாரி 32 பிளஸ் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் போட்டினோம்னா 2x ஈக்குவல் டு இந்த ரெண்டு எக்ஸையும், இது 1x இது 5x, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6x அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இது வந்து நம்பர், இது வேரியபிள், இந்த டேர்மை ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 2x, ரைட் சைடில் போனால் மைனஸ் 2x ஆகிடும். அப்போ 32 ஈக்குவல் டு 6x மைனஸ் 2x. 6x 2x மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 4x அப்படின்னு வரும். அப்போ 32 இஸ் ஈக்குவல் டு 4x அப்படின்னு வந்துடும். புரியுதா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4x, ஸோ 4x ஈக்குவல் டு 32 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதை வந்து இப்படி எழுதிக்கும், அப்போ தான் உனக்கு ஈஸியாக போகிறேன் புரியும். 4x இஸ் ஈக்குவல் டு 32, ஹென்ஸ் x இஸ் ஈக்குவல் டு 32. இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, ஸோ இப்போ 4ஓட x பெருக்கல் இருக்குது. இந்த 4 அங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், வகுத்தலாக மாறிடும். அடித்து எழுதணும்னா என்ன வரும், 4ஆம் வாய்ப்பாட சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 8 முறை வருது. இஸ் ஈக்குவல் டு 8, ஹென்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, வெண்படம் மூலம் குறிக்கணும், மேலும் எக்ஸின் மதிப்பை காண்க. வெண்படத்தில் குறிச்சிட்டோம், வெண்படத்தில் குறிச்சிட்டோம், மேலும் எக்ஸின் மதிப்பை காண்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். முக்கியமான பைமாக்கம் புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டு 8வது சம், 500 மகிழுந்து உரிமையாளர்களை, சாரி 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏவையும், 200 பேர் மகிழுந்து பியையும், 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகிழுந்துன்னா கார். ஸோ இப்போ வந்து மொத்தம் 500 பேர் வந்து ஓனர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 500 ஓனர்ஸனுடைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அதில் என்ன கிடைச்சிருக்குன்னா, ரிசல்ட்டு ஏ அப்படின்ற காரை வச்சுருக்கிறவங்க 400 பேர், பி அப்படின்றது 200 பேர், இரு வகையான காரையும் யூஸ் பண்ணுறவங்க 50 பேர் அப்படின்ற ரிசல்ட்டு சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நாம் எதை பயன்படுத்தி போடலாம் அப்படின்னா, வெண்படம் இல்லாமையே போடலாம். ஏன்னா இங்கே வந்து மொத்தமாக வந்து உரிமையாளர்கள் 500 பேர், அதில் வந்து ஏ டைப் காரை யூஸ் பண்ணுறவங்க 400, பி டைப் கார் யூஸ் பண்ணுறவங்க 200, ரெண்டு வகையான காரை யூஸ் பண்ணுறவங்க 50 அப்படின்றது சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்படம் மூலமாகவும் போடலாம், ஃபார்முலா மெத்தடும் போடலாம். இப்போ நான் வந்து வெண்படம் மூலமாகவே போடுறேன். க்வெஸ்சன் நம்பர் 8, இது ஏ டைப் கார், இது பி டைப், இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏ அப்படின்ற இது பி டைப் கார், ஏ டைப் காரை யூஸ் பண்ணுறவங்க 400 பேர், பி டைப் காரை யூஸ் பண்ணுறவங்க 200 பேர், ரெண்டையும் யூஸ் பண்ணுறவங்க 50 பேர். நம்ம எப்போவுமே எதை ஃபில் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மிடில் போர்ஷனை ஃபில் பண்ணுவோம். மிடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த 50 ஃபில் பண்ணி எழுதிடுவோம். அடுத்தது ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 கொடுத்துருக்காங்க. 400 மைனஸ் 50, ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது 400லேருந்து 50 நம்ம மைனஸ் பண்ணணும். நானூறுலேருந்து 50 கழிச்சோம்னா என்ன வரும், 350. இந்த இடத்துல 350 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரப்போம், இந்த இடத்துல எத்தனை பேர் வந்து எழுதிட்டாங்க, கார் யூஸ் பண்ணுறாங்க 200 பேர் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 200லேருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மிடில் போர்ஷன் 50 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கிது, 150. ஸோ நம்ம வெண்படத்தை முடிச்சிட்டோம்.
இப்போ வெண்படத்துல மூலமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஏ மட்டும், இது இரண்டுமே, இது பி மட்டும். நம்ம ஏற்கனவே போட்ட கணக்கில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இதையும் 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 கூட்டினா மொத்த எண்ணிக்கை கிடைச்சிடணும். கிடைச்சிருந்தா அதோடைய ஆன்சர் எல்லாமே டேட்டாலாம் கரெக்ட்னு இருக்கும். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது என் ஆஃப் யூ, அதாவது மொத்த மதிப்பு என் ஆஃப் யூ எவ்வளவுனா 600, சாரி 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 500 கார் ஓனர்ஸுமே இதுக்குள்ளே அடங்கிடும். அப்போ இதில் இருக்கிற மூணு வேல்யூஸையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 500 வரணும். வந்ததுன்னா அவங்க கொடுத்த தகவல் சரி அப்படின்னு அர்த்தம். 350 ப்ளஸ் 50 400, 400 ப்ளஸ் 180 550. ஆனால் அவங்க கொடுத்த டேட்டா என்னதுன்னா 500. அப்போ அவங்க கொடுத்த தகவல் சரியா தவறான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார், தவறானது. அதை எப்படி ரிசல்ட் கொண்டு போகணும், வெண்படம் மூலமாக வெண்படம் மூலம் லெஃப்ட் சைடு டயக்ராமில் இருக்கிறது 350 ப்ளஸ் 50 ப்ளஸ் 150, 350 ப்ளஸ் 50 ப்ளஸ் 150 ஈக்குவல் டு, அங்கே என்ன வந்துச்சுன்னா மொத்த மாணவர்கள் வந்து, சாரி மொத்த உரிமையாளர்கள் 500 எழுதிக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த ஈக்குவல் டு இது சரியா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம்னா தகவல் சரியான்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டும்போது கிடைக்கிற ஆன்சர் 550. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்னென்னா 500. அப்போது இந்த இடத்துல அது ரெண்டும் ஈக்குவலாக இட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போது தகவல் என்ன வரணும், தகவல் சரியா தவறா, தவறானது. அவ்வளோதான், புரியுதாம்மா? இப்போ வெண்படம் மூலமாக அவங்க கொடுத்த தகவல் பார்க்கும்போது சரியா இல்லை, அது தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம முடிச்சிடும். புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாரு, 9th sum. 9th sum என்ன கொடுத்துருக்கு, ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாளும் வாங்குகிறார்கள். அப்போ இங்கே மூணு வகையான கணங்கள் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கோம். தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து 275, இங்கிலீஷ் 150, ஹிந்தி 45. 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் 125 குடும்பங்கள், புக்கை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும், 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களையும், 17 குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும், 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும், 3 குடும்பங்கள் 3 செய்தித்தாள்களையும் வாங்குகிறார்கள். குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனில், ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை, குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை, குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை. இது வந்து கிறிஸ்டின் புக்கில் பார்த்துப்போம். இப்போ முக்கியமான வேர்டு இங்கே எது அப்படின்னா, குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் அங்கே வாங்குறாங்க, யாருமே நியூஸ் பேப்பர் படிக்காமல் இல்லை. தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி நியூஸ் பேப்பரை அவங்க கண்டிப்பாக வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கும், அது முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நம்ம எதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ மூணு டைப் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் ஏன்னு எடுத்துக்கும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பின்னு எடுத்துப்போம், ஹிந்தி நியூஸ் பேப்பரை சின்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்ம வந்து வெண்படம் வரையும் போது இந்த ஏபிசி வச்சு வரைகிறது கொஞ்சம் உனக்கு சுலபமாக இருக்கும். இல்லைன்னா அதோடைய ஃபஸ்ட் லெட்டரான ஹெச், நீ தமிழுக்கு டி போட்டுக்கலாம், இங்கிலீஷ்க்கு இ போட்டுக்கலாம், ஹிந்திக்கு ஹெச் போட்டு நம்ம வெண்படம் வரையலாம். க்வெஸ்சன் நம்பர் 9. க்வெஸ்சன் நம்பர் 9 இங்க மூணு விதமான வட்டம் வரைய வேண்டியிருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து வரையணும்.
மூன்று வட்டமும் வெற்ற இந்த பகுதியை பார்த்து காமிச்சிருக்கேன் நான். நல்ல கவனி, முக்கியமான கணக்கு இது. தெரிஞ்சிட்டீங்கன்னா உனக்கு அடுத்தடுத்த போடும் போது உனக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ இது வந்து தமிழ் நியூஸ் பேப்பர். தமிழ் நியூஸ் பேப்பரை நான் என்ன செய்கிறேன், டீன்னு குறிச்சிக்கிறேன். இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இ, இது ஹிந்தி நியூஸ் பேப்பர் ஹெச்னு போட்டிருக்கோம். எப்போவுமே வெண்படத்தை நம்ம ஃபில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், இரண்டு வட்டமாக இருந்தால் இரண்டு வட்டம் வெற்ற இடத்தை நம்ம எழுதுவோம். இப்போ இது மூன்று வட்டமாக இருக்கிறதுனால இந்த மையப்பகுதி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ மையப்பகுதியை என்ன மீனிங்னா, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுமே வாங்குகிற குடும்பங்களின் எண்ணிக்கையும் இங்கே ஃபில் பண்ணணும். மூணுமே வாங்குகிற குடும்பத்தின் எண்ணிக்கை வந்து கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மூணுமே வாங்குறவங்க எத்தனை பேருனா மூன்று குடும்பங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஃபஸ்ட்டு நாம் எழுதணும். மூன்று குடும்பங்கள் என்னென்னா இங்கே எழுதுவோம், மூணு அப்படின்னு எழுதும். சரியா? ஸோ இப்போ இதுக்கப்புறமா அடுத்தது ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்ப்போம். இப்போ தமிழும் இங்கிலீஷும் பார், தமிழ் மற்றும் ஆங்கிலம் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள் வந்து 125 பேர், 125 பேர் இங்கே எழுதணும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்றது இங்கே எழுதணும். 125லேருந்து அந்த சென்டர் போர்ஷனை நம்ம என்ன செய்யணும்னா மைனஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம இந்த சென்டர் போர்ஷன் எழுதும்போது, ஒவ்வொரு டேர்மும் எழுதும்போது இந்த மிடில் போர்ஷன் ஒவ்வொரு டேர்மும் மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா 125 மைனஸ் 125 மைனஸ் 3. 125 மைனஸ் 3 எவ்வளவுனா 122. அதை இங்கே எழுதணும். புரியுதா? அடுத்தது இது தமிழும் இங்கிலீஷும் பெருசாக எழுதுனா உனக்கு வந்து இங்கே இடம் பத்தாது. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், சின்னதாக ஆக்கியிருக்கிறேன். இடம் பத்தாமல் போயிடும், அதனால் சின்னதாக எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். அடுத்த லைன் என்ன இருக்குன்னா, 17 குடும்பங்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி செய்தித்தாளும் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி 17 குடும்பம், அது எங்கே இருக்குன்னா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, அது இந்த போர்ஷன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்னா, எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, 17 பேர். இந்த 17லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணணும். 17 மைனஸ் 3, 17லேருந்து 3 கழிச்சா என்ன வரும்னா 14. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அடுத்தது இந்த போர்ஷன், இதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தமிழ் அண்டு ஹிந்தி. தமிழ் மற்றும் ஹிந்தி பேசைத்தாளை வாங்குறவங்க 5 குடும்பம் போட்டிருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன செய்வோம், 5லேருந்து 3 மைனஸ் பண்ணும். 5லேருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5லேருந்து 3 மைனஸ் பண்ண என்னது 2. இதை எங்கே எழுதுவோம், இந்த இடத்துல எழுதுவோம். இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் போர்ஷன், இப்போ இந்த வேல்யூஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சர்க்கிள் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும். 3 இந்த மதிப்பு 122, இந்த மதிப்பு 14, இந்த மதிப்பு 2. சர்க்கிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சொல்கிறேன் எதுக்காக சர்க்கிள் பண்ண அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த போர்ஷனுக்கு வா. இது எது என்னங்கன்னா, தமிழ் முதல்ல எடுத்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க, 275 பேர்னு. அந்த 275 இங்கே எழுதும்போது இந்த வட்டத்தில் அடங்கியிருக்கிற இந்த 3 பார்ட்டையும் கூட்டி அந்த 275 மைனஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா 275. இரநூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? மைனஸ் ப்ராக்கெட்டில் பண்ணிப்போம். என்னென்ன வேல்யூஸ்ன்றது சொல்கிறேன். அதாவது மேலே எழுதியிருக்கிற 122 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 275 மைனஸ் 122லிருந்து 3 பிளஸ் 2 கூட்டினோம்னா 122, 124, 127. 127 ஈக்குவல் டு 275லிருந்து 127 மைனஸ் பண்ணோம்னா 8 4 1 148. ஸோ இது அப்படியே எங்கே வரப்போகுது அப்படின்னா இங்கே வரணும். இந்த வேல்யூஸ் அப்படியே இது அப்படியே இந்த இடத்துல வரணும். சின்னதாக எழுதியிருக்கிறேன், இடம் பத்தாதுன்னு. நீ அதுக்கப்புறமா அதை கிளியர் பண்ணிக்கோ. எப்படி வருதுன்னு புரியுதா? 275 அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கா? 148ன்ற ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த 148 அப்படின்றது இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ போடுவோம். இந்த இடத்துல வந்து ஆங்கிலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 கொடுத்துருக்காங்க. இந்த 150லிருந்து இந்த மூணு வேல்யூஸையும் கூட்டி 150 மைனஸ் வரும். அப்போ என்ன வரும்? 150லிருந்து 150 மைனஸ் 122 ப்ளஸ் 3 ப்ளஸ் 14. 122 ப்ளஸ் 3 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 150 மைனஸ் 122லேருந்து 3 போட்டால் 125. 125 ப்ளஸ் 14 139 is equal to மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா 11. சரியா? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 11. அப்போ இந்த வேல்யூவை இங்கே எழுதுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வரும். சி அதாவது ஹிந்தி மட்டும், ஹிந்தி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 125. ஸோ இது 275, இது 150, இதுக்கு 125. 125லிருந்து இதை மூணத்தையும் கூட்டி 125 கழிக்கணும். ஸோ 125 மைனஸ் மூணுத்தையும் போட்டுற 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 14. ரெண்டையும் மூணையும் கூட்டினோம்னா 5. 5 ப்ளஸ் 14 19. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
equal to 125 minus இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 19 அடுத்து நம்ம ஸ்டெப் என்ன செய்வோம் equal to 125 ல இருந்து 19 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 106 ஈஸியான கணக்கு தாம்மா நிறைய ஸ்டெப் வருதுன்னு பயந்துறாரு ஈஸியான கணக்கு தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம இந்த வேல்யூஸை மட்டும் பாரு இப்போ நான் வந்து உனக்கு அண்டர்லைன் பண்ணி பண்ணி காட்டுறேன் ஏன் ரொம்ப நான் இதை பண்ணாமன்னா இங்கே உனக்கு புரியாமல் போயிடும் ஸோ இது 148 இது 11 இங்கே 106 ஸோ இந்த வேல்யூஸ் 148 122 11 2 3 14 106 இந்த வேல்யூஸை மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்துக்கணும் அப்போ இது எல்லாத்தையும் போட்டினோம்னா இந்த வேல்யூஸ் ரவுண்ட் பண்ண இந்த வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணோம்னா அங்கே எல்லாருமே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க எந்த நியூஸ் பேப்பரும் ஏதோ ஒன்று வாங்குறாங்க அப்போ மொத்த குடும்பங்களும் நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு நம்ம மொத்த குடும்பங்களை எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வெண்படம் மூலமாக வெண்படம் மூலம் என்னென்ன பார்ப்போம் ஒவ்வொரு வேல்யூஸ்னு சொல்லுவோம் 148 பிளஸ் 122 148 பிளஸ் 122 பிளஸ் 11 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 14 பிளஸ் 106 நல்லா பாரு 148 பிளஸ் 122 பிளஸ் 11 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 14 பிளஸ் 106 இந்த வேல்யூஸ் இருக்குதா இப்போ இது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணி போடணும் சாரிம்மா இந்த இடத்துல வந்து 125 கிடையாது ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 45 பேர் ஸோ அது மிஸ்டேக் ஆகிடுச்சு நான் சரி பண்ணுறேன் ஹிந்தி நியூஸ் பேப்பர் மொத்தம் எவ்வளோ பேர்னா 45 பேர் தான் ஸோ 45லேருந்து 19 மைனஸ் பண்ணோம் 45 மைனஸ் 19 45 மைனஸ் 19 பண்ணும்போது 26 புரியுதா இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு நான் இந்த 125 வேல்யூ இங்கே எழுதிட்டேன் ஸோ இது ஹிந்தி மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் வந்து 45 தான் கொடுத்துருக்காங்க இதை மைனஸ் பண்ணி போட்டால் 26 அப்போ அந்த இடத்துல இந்த லாஸ்ட் வேல்யூ நான் 26 மாற்றிட்டா இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் வேல்யூஸை இப்போ என்ன டோட்டலாக என்ன வருதுன்னா வேல்யூவு 326 வருது ஆட் பண்ணால் 326 இந்த 326 யார் அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற மொத்த பேர் அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் அந்த பேப்பர் குடும்பங்கள் இருக்காங்கன்னா 326 மொத்த குடும்பங்கள் 326 ஈக்குவல் டு 326 ஸோ அது வந்து கண்டுபிடிச்சா தான் அதனால் மற்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதில் வந்து என்ன கிறிஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்கள் எண்ணிக்கை எது அப்படின்னா தமிழ் மட்டும் வாங்குறவங்க 148 இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க 11 ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க எவ்வளோ பேர்னா 26 அவங்க ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குகிற குடும்பங்களுடைய எண்ணிக்கை அப்போ என்ன செய்கிற 148 11 26 கூட்டணும் 148 பிளஸ் 11 பிளஸ் 26 கூட்டினா என்ன வருதோ அதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் அடுத்த செகண்ட் குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை
ரெண்டு நியூஸ் பேப்பர் அது அப்போ என்ன செய்யணும் இந்த டேர்ம் 122 2 16 இதை போட்டணும் 122 பிளஸ் 2 பிளஸ் 16 என்ன வருதோ அதை போட்டணும் கடைசியாக இருக்கிறதுக்கு அவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க நமக்கு கொடுத்த கண்டுபிடிச்சிட்டோம் அதை நம்ம அங்கே எழுதிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்டனுக்கான ஆன்சர் வந்து 148 மைனஸ் 148 மைனஸ் சாரி 148 பிளஸ் 11 பிளஸ் 26 இதை நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த மதிப்பையும் கூட்டும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 185 ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன குறைந்தது இரண்டு நியூஸ் பேப்பராவது வாங்கணும் அப்போது ரெண்டு வாங்குறவங்க இதெல்லாம் மூணுமே வாங்குறவங்க மூணு பேர் அப்போ இந்த மூணு பார்ட்டையும் சேர்த்து இதையும் கூட்டணும் 122 பிளஸ் 2 பிளஸ் 14 பிளஸ் 3 நம்ம நாலு மதிப்புகளையும் கூட்டினோம்னா குறைந்தது இரண்டு நியூஸ் பேப்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் தேர்டுக்கு வேல்யூ என்னன்னா மொத்த குடும்பங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் மொத்த குடும்பங்களோட எண்ணிக்கை இது தேர்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ தேர்ட் ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு செய்தித்தாள் மட்டும் நான் சேத்தான் போட்டிருக்கேன் நீ வந்து தெளிவாக எழுதிட்டோம் செய்தித்தாள் மட்டும் இஸ் ஈக்குவல் டு 148 பிளஸ் 11 பிளஸ் 26 148 பிளஸ் 11 பிளஸ் 26 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது ஆன்சர் 185 இது ஃபஸ்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க குறைந்தது இரு முக்கியமான வார்த்தை குறைந்தது இரு செய்தித்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு நியூஸ் பேப்பர் வாங்கலாம் அதுக்கு மேலேயும் வாங்கலாம் குறைந்தது இரு செய்தித்தாள் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் என்னென்ன மதிப்புகள் கூட்டுறோம் பாரு 122 3 2 14 122 3 2 16 எப்படி எழுதுகிறேன் 122 பிளஸ் 2 பிளஸ் 14 பிளஸ் 3 இது மூணுமே ரெண்டு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இது மூணு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க சரியா அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது கூட்டினோம்னா 141 நெக்ஸ்ட் கொஸ்டின் மொத்த குடும்பம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை எழுதுறேன் மொத்த குடும்பம் என்னன்னா மொத்த குடும்பம் 326 மூணு கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கு முக்கியமான கை மாசம் இதெல்லாமே வந்து வித்தியாசமான கணக்குகள் தான்மா ஆனால் போட நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியான கணக்கு சம் புரியுதா